புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய காலை வணக்கம். இந்த அழகான காலை வேளையில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஒரே பாறையை வச்சுதான் கோவில் சிலைகளையும் செய்யறாங்க, வெளியில இருக்கிற படிக்கட்டுகளையும் செய்யறாங்க. ஆனா அந்த கோவில் சிலைகளுக்கு கிடைக்கிற மாலை மரியாதை பூஜை எதுவுமே வெளியில இருக்கிற படிக்கட்டுகளுக்கு கிடைக்கிறது இல்ல. சுருக்கமா கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல சொல்லணும்னா, உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உங்கள் வாழ்க்கை பாதையை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வதே இந்த நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சம். நம்ம நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் மற்றும் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்துட்டு வரீங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறது ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியின் நிறுவனர் மற்றும் 5 தலைமுறை தாந்திரிக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க. உங்களுடைய சந்தேகங்களை கால் பண்ணி கேட்க வேண்டிய எண்கள் 044-4596-9444. வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம். சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சிவ, சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ, சாம்ப சிவ. இந்த அழகான வாய்ப்பளித்த புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி கொள்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். வணக்கம்மா. வணக்கம் சார். சார், நிறைய கேள்விகள் வந்து இன்றைக்கி உங்ககிட்ட கேட்கணும், நிறைய காலர்ஸும் ரெடியாக இருக்கிறாங்க. அதில் வந்து இப்போ முதல் என்னுடைய ஒரு சந்தேகம் வச்சுக்கலாம் சார். இப்போது எல்லா விஷயத்துலையுமே வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம். எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி உங்ககிட்ட நாங்கள் சுய ஜாதகம் கொண்டு வரும்போது அதில் நீங்கள் ஃபண்டமெண்டலாக என்ன விஷயத்த சார் நீங்கள் பார்ப்பீங்க? ஷுர் மேம், இது முதல்ல இது அடியேன்னு கிடையாது. ஜோதிடத்தை ஜோதிடமாக பார்க்கக்கூடிய அத்துணை அன்பர்களும் ராசிங்கிறது செகண்டரி தான். அதாவது இந்த பொதுப்பலன், இது கோள்சார பலன், இதெல்லாம் வந்து செகண்டரி தான். பட் இருந்தாலும் லக்ன அடிப்படையில் தான் ஒருத்தருக்கு வந்து துல்லியமான பலன்கள் அதிக அளவில் கிடைக்குங்கிறது தான் உண்மை. அதை தான் வந்து சுயஜாதக கணக்கு அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து மதி, அதுக்கப்புறமா வந்து கதி மதி இது விதிங்கிற மாதிரி முதல்ல வந்து நம்ம லக்னம் வரணும், அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு ராசி வரும். அதில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் நம்ம அடுத்தது கோள்சார ரீதியாக வரக்கூடிய அமைப்புகளும் இந்த ஜாதக அடிப்படையில் உண்டுங்கிறது தான் தத்துவம். ஏன்னா நம்ம கோள்சார ரீதியாக மட்டுமே நம்ம எடுத்து ஒருத்தரை ஜெயிக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் நமக்கு ஜோதிட ரீதியாக நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் சொல்கிறது தான் நம்ம சுய ஜாதகம் மட்டுமே பேசும். பட் அதோட சேர்த்து நம்ம பயிற்சிகளும் நம்ம சில விஷயங்களும் சேர்த்து நம்ம செய்யும்போது நல்ல காலங்களாக இருக்கக்கூடிய காலங்களில் நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள் செய்யும்போது அதே மாதிரி நம்ம பயிற்சி வகுப்புகள் நம்ம அடிக்கடி நம்ம பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இப்போ இந்த டயத்தில் இன்டென்சிவாக நம்ம பண்ண போகிறோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது வந்து நம்ம வந்து தாந்திரிக ரீதியான யோக பயிற்சிகள் ஆரம்பிக்க போகிறோம். அது நம்ம எப்பயும் போல தான் அந்த குரூப்பாக உட்காத்தி வச்சு நம்ம பண்ணுறதில்லை. காரணம், எனக்கு எல்லா மாணவர்களும் தனித்தனி சிறப்புகள் உள்ளவங்கன்றதுனால நம்ம தனிநபர்களுக்கு மட்டும்தான் தனித்தனியாக தான் நம்ம நடத்துகிறோம். இது ஒரு மூணு நாள் பயிற்சி, இது 3 வாரமாக நடக்கும். இது தேவைப்படுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இதில் பழைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து அதில் இப்போ நம்ம என்ன இது நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்களோ ஃபீஸாக சொல்கிறாங்களோ அதுக்கு பாதி விலையாக நீங்கள் கட்டினா போதும். அதே மாதிரி மனைவி கணவன் சேர்ந்து நீங்கள் அந்த கலையை கற்றுக்கணும், இந்த அற்புதமான கலையை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து நம்ம உங்களுக்காக அந்த மனைவி கணவன் வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸ் உங்களுக்காக பண்ணித்தருவோம். இந்த பயிற்சி முடித்த உடனே எப்பயும் போல் நம்ம நிறுவனம் சார்பாக உங்களுக்கு அங்கீகாரம் தரப்படும், இந்த சர்டிஃபிகேட் மாதிரியும் தரப்படும். அதே மாதிரி நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஃபங்க்ஷன் நடத்தும் போது நல்ல டாப் ஸ்டூடெண்ட்ஸாக வர்றவங்களுக்கு அந்த பொது மேடையில் வச்சு உங்களுக்கு அங்கீகாரமும் தரப்படும். அன்பர்களே, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசும் நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர், வணக்கம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஓகே சார், தொடர்ந்து பேசுறேன். வணக்கம், யார் பேசுறீங்க? லைன்ல இருக்கீங்கம்மா, பேசுங்க. ஓகே, ஹலோ ஹலோ சார், உங்களுடைய டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேசலாமா? ஆ ஹலோ, ஆ வணக்கம் சார், கேக்குதுங்களா? ஆ கேக்குது மேடம். ஓகே சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க? கடலூர் மாவட்டம் தமிழ்நாடு பத்திலிருந்து பேசுறோம். ஓகே சார், யாருக்காக கேக்கணும் இன்னைக்கு? எங்க பையனுக்காக கேக்கணும். அவங்களுடைய ராசி நட்சத்திரம் தெரிஞ்சுக்கலாமா? ஆ சொல்றேங்க. ஆ கேக்குதுங்க.
அவர் டிவி பார்த்துட்டே பேசுறாரு சார். ஐயா நீங்க அத கம்மி பண்ணிடுங்க. ஐயா உங்க பையனோட லக்னம் சொல்லுங்க ஐயா. லக்னம் ராசி வந்து தனுசு ராசி. சரிங்க. 5/5 பிறந்தது டைம். சரிங்க. ஐயா நீங்கள் அடுத்த தடவை ஃபோன் பண்ணும்போது டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பண்ணுங்கள். இந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் நல்லா இருப்பாருங்க ஐயா. நீங்கள் விடாமல் ஆஞ்சநேய சுவாமியை வழிபாடுகள் செஞ்சுட்டே இருக்கிறதும், அதே மாதிரி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு டிவி வால்யூமை கம்மி பண்ணி நீங்கள் பேசும்போது உங்ககிட்ட எங்களால் இன்ட்ராக்ட் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆஞ்சநேய சுவாமியை வழிபாடு மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க ஐயா. பண்ணிட்டு வரும்போது நல்ல மாற்றங்கள் உங்கள் குழந்தையோட வாழ்க்கையில் நடக்கும். நன்றி ஐயா. நன்றி ஐயா. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? காலை வணக்கம் ஐயா. ஐயா நீங்க ரொம்ப உத்தமமான ஒரு மனிதர். நீங்க பழைய விஷயங்களை மட்டும் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. யாராவது ஒருத்தர் சொன்னதையே நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. அப்படித்தானே இருக்கீங்க? அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப குழப்பிக்க வேணாம். ஈசனை விடக்கூடாது. விடாமல் பிரதோஷ காலங்களில் விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? சந்தனம். சந்தனம்னா சந்தன கட்டைன்னா ரியல் சந்தன கட்டை வாங்கி நீங்கள் கொடுத்துட்டே வாங்க. அதில் அரைச்சோ அதில் வீட்டில் முடிஞ்சதுன்னா பானலிங்க பூஜை செய்யுங்க. விருப்பப்பட்டீங்கன்னா எங்ககிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் அன்புக்காகவே நம்ம கொடுக்குறோம். அதை நீங்கள் வாங்கியும் பயன்பெறலாம் நேரே. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் அன்னதானங்கள் பண்ணுங்கள். பிரதோஷ காலங்களில் பண்ணுங்கள். அந்த மன உளைச்சல்கள் தீரும். மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ராசி நட்சத்திரம் லக்னம் தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்லுங்க. சனிக்கிழமை சாயங்காலம் 5:20 பிறந்தாரு. ராசி நட்சத்திரம் மட்டும் சொல்றீங்களா? ராசி வந்து கும்ப ராசி. நட்சத்திரம் தெரியலீங்கம்மா. அது எனக்கு லக்னம் லக்னம் தெரியுங்களா? லக்னமும் மரியா இருக்குதும்மா. காலை வணக்கம் ஐயா. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு பண்ணும்போது ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் இருந்தால் அடியேனால் உங்களுக்கு கைட் பண்ண ஈஸியாக இருக்கும் ஐயா. பட் நீங்கள் ராசி மட்டும் சொல்கிறதுங்கிறது வந்து பொதுவான பலன் மாதிரி இருக்கும். இருப்பினும் நீங்கள் கால பைரவரோட வழிபாடுகளை செஞ்சுட்டே வர்றதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்கள் பையனுக்கு வந்து அவரால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சுட்டே வர சொல்லுங்கள். இப்போ அந்த படிப்பு முடிஞ்ச உடனே உயர் படிப்புகள் கிடைக்கும். அந்த உயர் படிப்புகள் கிடைக்கும் பொழுது அதை செய்ய சொல்லுங்கள் ஐயா. அதே மாதிரி நீங்கள் வணங்கக்கூடிய அந்த மீச முறுக்குன தெய்வத்தை, அதாவது முனீஸ்வர சுவாமி வழிபாடு தான் உங்கள் வீட்டில் உண்டு. அந்த முனீஸ்வரர் வழிபாடை விட வேண்டாம். அந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் ஐயா. நன்றி. Thank you so much for calling sir. தொடர்ந்து பேசலாம். அடுத்த அழைப்பாளர் வணக்கம். வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஓகே சார். யாருக்காக கேட்கணும் இன்னைக்கு? அவங்க ராசி நட்சத்திரம் லக்னம் தெரிஞ்சுக்கலாமா? கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசி கும்ப லக்னம் மேடம். ஓகே சார். சார் கிட்ட பேசுங்க. காலை வணக்கம் சார். சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் சார். சொல்லுங்க, உங்க மனைவிக்காக கேக்குறீங்க? மனைவி சுமதி சார். அவங்க வந்து எக்ஸாம் எழுதி வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாத்தியார் வேலைக்கு. சரி டீச்சர்ஸ். அதான் கொஞ்சம் எப்படி என்ன அவங்க அவங்க ஏஜ் என்னங்கய்யா? பாட்டி சார் 26/7/81. சரி சரிங்கய்யா. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப் எண்ணில் சரிங்களா, இந்த மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் வந்து தகவல் கொடுங்க. தகவல் கொடுக்கும் பொழுது அதுக்கான ஒரு சூட்சம ரீதியான வழிபாடுகள் சொல்லித்தரேன். பொதுவான விஷயங்களில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா விடாமல் ஞாயிற்றுக்கிழமை நேரங்களில் விடாமல் நீங்கள் யாரை பிடிச்சிக்கணும்னா துர்காதேவியை இறுக்கமாக பிடிச்சிக்கணும். அதுவும் சாயங்காலம் 4:30 to 6:00 to 6:00 நேரத்தில் துர்கையை மனம் வழிபடுறதும், பக்கத்தில் உள்ள பழமையான சிவாலயத்துக்கு போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு உள்ளே போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய
நம்ம சிவனடியார்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதும், அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச உணவோ இல்லைன்னா பொருளோ கொடுத்துட்டு வர்றதும், அதே மாதிரி அங்கே போயிட்டு அபிஷேகங்கள் முடிஞ்சதுன்னா தொடர்ந்து செய்யுங்க. 6 வாரங்கள் நீங்கள் செய்யக்கூடிய காலங்கள்லேயே நல்ல மாற்றங்கள் இருக்கும். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் என்னன்னா 8110933000 ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க, இந்த மாதிரி நம்ம கால் பண்ணோம்னு சொல்லி அவங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, நான் என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செஞ்சு தரேன். நன்றி சார். நம்ம வந்து நிகழ்ச்சியோடைய ஆரம்பத்தில் ஒரு பேட்டர்ன் வந்து ஒன்று சொல்லியிருந்தீங்க சார், அந்த பேட்டர்ன் வந்து எல்லா விஷயத்துக்குமே பொருந்துமா? ஆமாம், இது வந்து ஜோதிடம்ங்கிறது எல்லாமே இப்போ நம்மளுடைய நம்பிக்கையை பொறுத்து எல்லா விஷயத்துக்குமே வருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா அதில் என்ன சூட்சமம், சூட்சமம்னா கண்ணுக்கு தெரியாது, ஸ்தூலம்ங்கிறது கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள். அப்போ சில பேர் நம்ம பார்த்தோம்னா டக்குன்னு சிங்க் ஆகும், சிங்க் ஆகும்னா வாவ் அப்படின்னு சொல்லி தோணும். அப்போ சில பேர் பார்த்தா ஆஹா நமக்கு பிடிக்கல அப்படின்லாம் தோணும். அப்போ இதே மாதிரி சும்மா பேசிக்கான விஷயம் எடுத்துக்கலாமே, இப்போ மனைவி கணவனே எடுத்துக்கலாமே. இப்போ ஒரு ஜாதகத்தில், இப்போ கணவனோட ஜாதகம்னு வச்சுக்கலாம், கணவனோட ஜாதகத்தில் இப்போ வந்து லக்னத்தில் சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கலாம், அவரை சுக்கிரன் பார்க்குறாருன்னு வச்சுக்கலாம். இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கு ரொம்ப அழகான மனைவி இருப்பாங்க, கலா அம்சம் உள்ள, கலா அம்சம்னா தன்னை என்டர்டெயின் பண்ணக்கூடிய சூப்பர் மனைவியாக இருப்பாங்க. அதே மாதிரி இவரே அவங்க மனைவி கூட சேர்ந்து செய்யக்கூடிய எல்லா காரியமும், மனைவியால் யோகம்னு சில ஜாதகம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு புரியாது, கடைசி வரைக்கும் புரியாது, நமக்கு லக்கே ஒய்ஃப் தாங்கிறத அவங்களுக்கு புரியாது. ஆனால் அவங்க கூட சேர்ந்து போகக்கூடிய எல்லா காரியங்களும் ஜெயமாகும். அதை விட இதில் என்ன பியூட்டினா அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி பார்த்திங்கன்னா கணவனோட 2 மடங்கு இருப்பாங்க. அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே கணவன் நினைக்கிற விஷயத்தை வந்து மனைவி செய்யக்கூடிய அமைப்புகள்லாம், சில அற்புதமான அமைப்புகள்லாம் நம்மளே பார்த்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மனைவியால் யோகம்ங்கிற கணக்கு வரும். இதே பேட்டர்னையே திருப்பி போடுங்களேன், இப்போ அதிலே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, லக்னத்தில் சுக்கிரன், அதை சூரியன் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க, அதே ஆணாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பார். டாமினண்ட்டாக இருப்பார்னா இப்படி தான் நீ செய்யணும், இங்கே தான் உட்காரணும், இப்படி தான் செய்யணும், இப்படி பண்ணலன்னா போச்சு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பிடிக்காத விஷயத்தை யாருக்குமே பிடிக்காது. இப்போ அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, இது தப்பு அப்படின்னு சொல்லி அவர் மைண்டில் வந்துட்டார்னா அந்த பாசினஸ், ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடியது வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி. லீடர்ஷிப் குவாலிட்டினா தலைவன் என்பவர் யார், ஒருத்தரை வந்து தலைமை பண்போடு வழி நடத்தி போகிறது தலைவர், தலைமை பண்பு. பாசினஸ்னா என்ன, அதை வந்து போட்டு அமுத்துறது, நான் சொல்கிறது பொறுத்துங்களா ஷேடோ பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். இதை தான் நான் நாசுக்காக என்ன சொன்னேன் அப்படின்னா, பொதுவாக நம்ம இதுக்கு புரியணுங்கிற மாதிரி சொன்னோன்னா, என்ன தான் பொதுவான பலன்கள் சொல்கிறத விட நம்மளுடைய சுயஜாதகத்தில் அந்தந்த பிளானட்ஸ், இதில் மித்த விஷயங்களும் காரணிகளும் உண்டு, இருப்பினும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நம்மளோட சுயஜாதகத்தை நம்ம பார்த்துக்கும் பொழுது இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இது ரொம்ப இதாக விஷயமா இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் ஒருவேளை கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பௌர்ணமி தினங்கள் ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா விடாமல் நாராயணரை வழிபட்டுட்டே வர்றதும், அதே மாதிரி தாந்திரிக ரீதியாக என்ன பண்ணுங்கன்னா வெத்தலை எடுத்துக்கிறது, வெத்தலையை எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு குல்கந்து வைக்கிறது, குல்கந்து வச்சு ஒருவேளை கணவன் மனைவி சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மனதார நினச்சிட்டு ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதாரம் பக்தானாம் இஷ்டதாதாரம் சர்வமங்கள காரகம் மனதாரம் நினச்சிட்டு அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கறது, அவங்க உங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது எளிமையான விஷயமா இருக்கும், பட் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தான் மிகப்பெருசாக பர்ஸ்ட் அவுட் ஆகுங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த பௌர்ணமி தினத்தில் வந்து இந்த மாதிரி சகோதரிகள் இருந்தீங்க கணவன் மனைவிக்குள்ளே இந்த மாதிரி இருக்குன்னா இதை மனைவியாகப்பட்டவங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதியாக இருக்கும். ஒருவேளை ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட மூல மந்திரம் உங்களுக்கு வேணும், அதுமாதிரி ஃபோட்டோ வேணும் கேட்டாலும் 8110933000 வாட்ஸ்அப் எண்ணுக்கு மட்டும் கேளுங்க, இந்த ஃபோட்டோவையும் உங்களுக்கு அனுப்பிச்சு தரேன், அதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தொடர்ந்து பௌர்ணமியில் வழிபாடுகள் செய்ய செய்ய நல்லா இருப்பீங்க அன்பர்களே. ரொம்ப அழகான விஷயம், ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கீங்க சார், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம் எல்லாருமே. தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சிதம்பரத்துலேருந்து பேசுகிறேங்க மேடம். ஓகேம்மா, யாருக்காக கேட்கணும் இன்னைக்கு? என் பையன் வெளிநாட்டுல இருக்கான் மேடம், சிங்கப்பூர்ல இருக்கான். ஓகே, அது தொழில் ரீதியா கேக்கணும் மேடம். கண்டிப்பா கேக்கலாமா? ஓகே, அவங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் தெரிஞ்சுக்கலாங்களா? ராசி வந்து கன்னி ராசி மேடம், அஸ்த நட்சத்திரங்க மேடம். லக்னம் என்னமா? லக்னம் என்னன்னு தெரியலங்க மேடம். ஓகேமா, சார் கிட்ட பேசுங்க. அம்மா காலை வணக்கம்மா, பையன் பேர் என்னமா?
ஜெயபிரகாஷ் சார். சரிம்மா, எப்பயுமே உங்களுக்கு லக்னம் வந்து நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுமா, ஏன்னா ஒரு உடலுக்கு எப்படி தலை முக்கியமோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இருப்பினும் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறம்மா, இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் புதன்கிழமை புதன்கிழமை விடாமல் 6 வயசுலேருந்து 9 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்கள்கிட்டயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டதை உடனே கொடுக்கக்கூடிய சிதம்பரநாதர் வாழக்கூடிய இடத்துலையும் ஓடி வருவாள் காப்பாள் காளி அப்படிங்கிற மாதிரி தில்லைக்காளி வாழக்கூடிய இடத்துல இருக்கீங்கம்மா. ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால நேரத்தில் 3ஆம் முகம் காட்டக்கூடிய ஒரு பூஜை உண்டு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தில்லைக்காளியை போய் பார்த்துட்டு வாங்க, அதை நீங்கள் விடாமல் பார்த்துட்டு வாங்கம்மா. பண்ணும் பொழுது ஒரு 7 வாரங்கள் பண்ணும் பொழுதே அங்கே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும், உங்கள் பையனோட வாழ்க்கையில் ஏற்படும்மா. அதே மாதிரி தில்லை அம்பல நடராஜரை நடராஜ 10 பண்ணிகிட்டே வர்றதும், ஞாயிற்றுக்கிழமையில் போய் நீங்கள் பார்த்துட்டு வர்றதும், ஃபஸ்ட்டு நடராஜரை பாருங்கள் காலை நேரத்தில், சாயங்கால நேரத்தில் வந்து நீங்கள் தில்லைக்காளியை பார்த்துட்டு வாங்கம்மா, மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்குங்கிறது உறுதி. இப்போ நான் சொன்ன அந்த 6 வயசுலேருந்து 9 வயசில் இருக்கிறது பாலினங்கள் கிடையாதுமா, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆனால் 10 வயசு தாண்டிட வேணாம். இதை நீங்கள் முடிஞ்சது பென்சில் பாக்ஸோ ரப்பரோ ஏதோ ஒரு விஷயம் நீங்க கொடுத்துட்டே வாங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்குமா. நன்றி சார். நம்ம வந்து பிரேக்குக்கு முன்னாடி இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னீங்க. இதே வந்து அந்த அதர் சைடு நம்ம பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ள அந்த அந்யோன்யம் அந்த ஒரு ஒற்றுமை வந்து நிறைய இருக்க மாட்டேங்குது சார். கோர்ட் வரைக்கும் போயிட்டு அந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்றாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம். ஷூர், இப்போது அது தாந்திரிக ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா முதல்ல இதுக்கெல்லாம் வந்து அது சுய ஜாதகம் தாங்க பேசும். இதில் சில நேரங்களில் என்னாகும்னா அடியனோட அனுபவபூர்வமான விஷயங்கள் சில பேட்டர்ன்ஸ் படி பார்த்தா இவங்க வந்து கோர்ட்டு எல்லா வரைக்கும் போயிடுவாங்க. போயிட்டாங்கன்னா ஒரு சில விஷயங்களில் அந்த நேர காலங்கள் மாறும்பொழுது அவங்க அந்யோன்யம் ஆகிடுவாங்க. இதுக்கு மேஜர் காரணியாக பொதுவாக நம்ம டெய்லி பார்த்துட்டே இருக்கிறனால சொல்கிறேன், இதில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்னால தான் ப்ராப்ளம்ஸ் வரும். அப்படின்னா கணவன் மனைவி சந்தோஷமாக தான் இருப்பாங்க, யாராவது சிண்டு முட்டி விட்டுருவாங்க, இதனாலேயே சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய அளவுக்கு மாறும். ஒருவேளை அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படுறீங்க, அந்த மாதிரி பிரச்சனையில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் இறுக்கமாக பிடிக்க வேண்டியது யாரை பிடிச்சிக்கணும்னா வாராகி தாயை பிடிச்சிக்கணும். அப்போ அந்த வாராகி தேவியை மனதார நினச்சிக்கிறதும், ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதசிய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதேன்னு நினச்சிக்கணும். 48 நாள் விடக்கூடாது சகோதரிகளே, 48 நாள் நீங்கள் உங்கள் மாங்கல்யம் வச்சுருந்தாலும் மாங்கல்யம் போட்டிருந்தீங்கன்னா மாங்கல்யத்துக்கு தினசரி இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒரே குங்குமம் புது குங்குமம் வாங்கிக்கோங்க, மாங்கல்யத்தில் மட்டும் வெய்யுங்க. அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்க வேண்டியது என்ன, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது வாராகியம்மா, நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு வாங்க. இதை நீங்கள் 48 நாள் முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி நடக்கக்கூடிய அமானுஷங்களை நீங்கள் உணர்வீர்கள், இது எதற்காக நடக்குதுங்கிறதும் புரிஞ்சுக்குவீங்க. கண்டிப்பாக அந்த ஜாதக ரீதியாக பிழைகள் இருந்தாலும் வாராகி தாயோட அருள்னால் கண்டிப்பாக எத்தனையோ பெண்மணிகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்பொழுது மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் விடாமல் நீங்கள் ஒன்றா உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய ஆதி வாராகிக்கு போய் நன்றி சொல்லிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நேராக நம்ம தமிழர்களுக்கெல்லாம் பெருமையாக பேசக்கூடிய தஞ்சாவூர் பெரிய கோயில் நம்ம மாமன்னரான நம்ம ராஜராஜ சோழன் ஐயா வழங்கின மகாவராகியை போய் வழிபட்டுட்டு வரும்பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் நண்பர்களே. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து நிறைய காலர்ஸும் சரி நீங்கள் சொன்ன விஷயங்களும் சரி ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கோம் சார். நீங்கள் கிளாஸஸ் சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஸோ அதை பற்றி எப்படி நம்ம வந்து அந்த கிளாஸஸ்க்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன் எதாவது இருக்கணுமா? அது எல்லாம் வந்து இல்லைங்க, சின்ன குழந்தைங்க வேண்டாம். அதாவது வயதிற்கு வந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து உண்டு. இதில் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து அதை கற்றுக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க தாராளமாக வந்து தொடர்பு கொள்ளலாம். அந்த வகுப்புகளை பற்றி தெரியவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கும் அதே மாதிரி நீங்கள் அந்த ஃபோன் காலுக்கும் கேட்டிங்கன்னா தகவல் சொல்லுவாங்க. ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் சென்னையில் டி நகரில் நமக்கு அலுவலகம் இருக்குது. தேவைப்பட்டால் முன்னனுமதி பெற்று நீங்கள் வந்து சந்திக்கலாம். செவ்வாய் புதன் வியாழன் வந்து நம்ம திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் நமக்கு அலுவலகம் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதுக்கும் முன்னனுமதி பெற்று வரலாம். பானலிங்கம் நம்ம அன்புக்காக தான் கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்களா இருந்தீங்கன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் முன்னனுமதி பெற்று நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சிருவோம் நண்பர்களே. ஒவ்வொரு வாரமும் காலை 10 மணி முதல் 11 மணி வரை ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் நம்ம லைவ் செஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நீங்கள் பங்கு பெற்று உங்களுடைய பொதுவான சந்தேகங்களை கேட்டும் பயன்பெறலாம் நண்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கனாலும் நிறைய டெய்லி அப்டேட்ஸ் நம்ம நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் நண்பர்களே. மற்ற மகிழ்ச்சி, நன்றி.
நன்றி சார். எனக்கு நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நேர்களை நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நேர்களுக்கும் நேரம் நல்ல நேரமாக அமையட்டும். மீண்டும் இதே மாதிரி நாளை உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது பிரியங்கா. நன்றி, வணக்கம்.